எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆணவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரே நாயகனே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமக்கு இருக்குது, இல்லை பக்கத்தில் கூட கடன் வாங்கிக்கலாம், காசு பணம் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஆரோக்கியம் என்பதை யாரும் யாரிடமும் கடன் பெற்றுக்கொள்ள முடியாது, திருப்பி கொடுக்கவும் முடியாது. வாங்கிக்கவே முடியலங்கும்போது எங்கே திருப்பி கொடுக்கறது? ஒரு அரை கிலோ அப்படியே ஹெல்த்தியாக இருக்கிறது இருந்தால் கொடுங்க. நானே ஒரு வாரமாக டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. உண்டா இல்லையா? நியாயமாக ஓப்பனாக பேசணும். அப்போ காசு பணம் செல்வம் நிலம் நீச்சு எது இருந்தாலுமே இந்த உடம்பில் ஆரோக்கியம் என்பது இல்லை என்றால் அவ்வளவும் வியர்த்தம் வீண் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்தா காசு பணத்துக்கு பஞ்சமில்லை, விஞ்ஞான வசதிகளுக்கு பஞ்சமில்லை, எல்லாத்தையும் எல்லாம் இருக்குது இருக்குது. என்ன ஆச்சுன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, வெளியில் வர முடியல, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்து பேச முடியல, பேசும்பொழுது கூட முகத்தில் கவசம் போட்டுக்கிண்டு நம்ம விடுற சுவாசம் பிராணவாயுவை உள்ளே இழுத்து கரியமில வாயுவை வெளியில் போட்டுருவோம்னு சொல்கிறோம் இல்லையா? இது போட்டிருக்கிறதுனால அதே கரியமில வாயு வெளியில் போகாமல் திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளேயே ரவுண்டிங் ஆகிட்டுருக்கு. என்ன ஐயா இது? நினச்சி பார்த்தா கொஞ்சமாவது நம்ம யோஜனை பண்ண வேண்டாமா? தயவு செய்து எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள், அதுதான் பணிவான வேண்டுகோள். அது சரி சுவாமி, இப்படி ஆரோக்கியம் கிட்ட போச்சு, இந்தந்த வியாதி வந்துடுத்தோம், என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவலையே படாதீங்கோ. இப்பொழுது அடியேன் அருணகிரிநாதர் திருப்புகுழ் தான், வேறு யார் இனிமேல் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறா? இந்த திருப்புகுழை தினந்தோறும் பாராயணம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வியாதிகள் நம்மை படுத்தாது, சத்தியம். வாரியார் சுவாமிகள் சென்னையில் இருக்கும்பொழுது நானும் என் பையனும் அவர் பூஜையில் இருக்கணும், திருப்புகழ் பாடணும். இதை வாரியார் தாத்தா என்ன அவர்கள் குடும்பம் ரொம்ப அழகாக சொல்லும், அழகாக அங்கே உட்காந்து பாடின்னு இருப்போம். அப்படிப்பட்ட வாரியார் தாத்தானா தா தா என்று யார் கேட்டாலும் சரி வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் தான் வாரியார் தாத்தா. பொருள் செல்வம் மட்டும் இல்லை, ஞான செல்வம் அருள் செல்வத்தையும் கொடுத்தவர் அவர். அவர் பூஜையில் தினந்தோறும் சொல்லிட்டு இருந்த பாடல். அப்படிப்பட்ட இந்த திருப்புகழ் பாடலை தினந்தோறும் சொல்லுவோம். என்னென்ன வியாதிகள்னு அதில் அருணகிரிநாதரே பட்டியல் போட்டு கொடுக்குறாரு. என்னது என்ன பார்க்குறாள் இந்த புதுசாணிக்கு ஒரு வியாதி சொல்கிறாளே, புதுசாக முதல் அலை, இரண்டாவது அலை, அப்புறம் அந்த அலை, எந்த அலையாக இருந்தாலும் சரி எல்லோரும் சொல்லியிருக்கார். அந்த எந்த அலையினுடைய பாதிப்பும் நம் யாருக்கும் வரக்கூடாது என்று அவர் நமக்காக பிரார்த்திக்கின்றார், நாமும் பிரார்த்திப்போம். பாட்டை பார்ப்போமா? இருமல் ரோகம் முயலகன் வாதம் எரிகுணநாசு விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடே பெருவயிரீழை எரிக்குலை சூலை பெருவலி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படை உணத்தாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி அசுரற்பதாதி மடியகனேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவில் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத
படி உணத்தாள்கள் அருள்வாயே. அப்பா முருகா, திருத்தணி முருகேசா, தருநிழல் மீதில் ஒரே முகில் ஓர் தேவதாரு திரு மாது, வேறு யாரும் இல்லை தேவி யானைய சொல்கிறது. அங்கே கற்பக விஷத்துக்கு அடியில் ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்டவள் அவள் வந்து உனக்கு மனைவியாக வார்த்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அவளை ஏற்றுக்கொண்டு வந்து இதோ திருத்தணியில் எழுந்தருள் இருக்கின்றாயே முருகப்பெருமானே, சூரகங்காரம் செய்தவனே. இதெல்லாம் முருகனுடைய அதெல்லாம் சொல்லிட்டு என்னென்ன வியாதின்னு பட்டியலை போடுறார். பாட்டினுடைய முற்பகுதி இருமல் ரோகம், சிலத்துக்கெல்லாம் விளக்கமே வேண்டாம், இருமல் ரோகம். அடுத்தது முயலகன். என்னது முயலகன்னா என்னன்னு கேட்குறாளா? ஒன்றும் இல்லை, காக்கா வலிப்பு. காக்கா வலிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்தது வாதம். இந்த வாதம்ங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டாம். இருமல் ரோகம் முயலகன் வாதம். எரிகுணம் பார்த்தா ஒரே எரிச்சலாக இருக்கும் அப்படி அப்படி அது அது என்ன நாசிவிடமே அப்படிங்கு இங்கெல்லாம் எரியும் அப்படி. அடுத்தது நீரிழிவு. நீரிழிவு விடாத தலைவலி, விடாத தலைவலி. அடுத்தது பார்த்தா அப்படியே உடம்பு அப்படியே ஆரம்பித்து வெள்ளை வெளுக்க ஆகி போயிடும். சோகை பிடிச்சி அதனால்தான் சோகை விடாத தலைவலி சோகை. எழுகள மாலை, எழுகள மாலைன்னு அந்த பொண்ணுக்கு வீங்கிம்பாங்க அந்த வியாதி. என்னெல்லாம் வியாதியா பட்டியல் போட்டிருக்காரு பாருங்க. எழுகள மாலை இவையோடு இது மட்டும் இல்லையா, பெருவயிறு பெருவயிறு ஈழை இங்கேருந்து இப்படி சொக்கிக்கிட்டு எல்லாம் அது இருக்கும். குலை சூளை இங்கே அடி வயிற்றில் அப்படியே கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வயிற்று வலி. அப்புறம் சுவாமிகளுக்கு வந்து நீங்கிட்டே அதுதான் பெருவலி. வேறும் இவ்வளவு சொல்லிவிட்டு அவருக்கு நம்ம வியாதியை தெரியும். வேறும் உளநோய்கள் அது தயாராக இருக்குது. எப்போ வரும் இந்த பயலை அடிக்கணும்னு தெரியாது. அதனால் அப்பா இன்னும் வேறு என்னென்ன வியாதி வருதோ அந்த எந்த வியாதிகளும் என்னை பாதிக்கக்கூடாது. நான் ஆரோக்கியம் மறந்தா தானே உன்னை நமஸ்காரம் பண்ண முடியும். நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அடுத்தவர்கள்ட்ட அன்பாக பேச முடியும். நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் அனுபவிக்க முடியும். ஆகவே ஆரோக்கியம் என்பது இல்லாவிட்டால் எது இருந்தும் பலன் இல்லை. அதனால தான் இந்த இடத்துல வேறும் உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உணர்ந்தாள்கள் அருள்வாயேன்னு அருணகிரிநாதர் நமக்காக அங்கே ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை வேண்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை அந்த ஆறுமுக கடவுள் நம் எல்லோருக்கும் வழங்கட்டும். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.